ஹலோ வீவோஸ், இன்றைக்கி என்ன நியூஸ் பார்க்க போகிறோன்னா, ஏப்ரல் 14ஆம் தேதி ஆனால் அம்பேத்கர் அவர்களோட பிறந்த நாளை இந்தியா முழுவதும் கொண்டாடுனாங்க. முக்கியமாக தமிழகத்தில் பல்வேறு நபர்கள் அம்பேத்கர் அவர்களோட பிறந்த நாளை கொண்டாடுனாங்க. அம்பேத்கர் அவர்கள் இந்திய அரசியல் சட்டத்தை இயற்றினவர். இவருக்குன்னு இந்தியாவில் மிகப்பெரிய புகழ் இருக்கு. இவர் செய்த சாதனைகளை இன்னைக்கு நாள் ஃபுல்லாக சொல்லிக்கிட்டே கூட போகலாம். அது மட்டுமல்லாமல் அனைவருமே சமம் அப்படின்னு சொல்லி ஜாதி ஒழிப்புக்காக போராடின ஒரு நபர். அதனாலேயே இவரை பல மக்கள் கொண்டாடிட்டு வந்துட்டுருக்காங்க. டாக்டர் அம்பேத்கர் அவர்களை பற்றி உலகத்தில் பல நாடுகளில் பாடம் நடத்திட்டு வந்துட்டுருக்காங்க. இந்த நிலைமையில் அம்பேத்கர் அவர்களை கௌரவிக்கணும் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா பாராளுமன்றத்தில் இந்திய வம்சாவளியை சேர்ந்த ரோகண்ணா அப்படின்ற ஒரு நபர் தீர்மானம் ஒன்று சமர்ப்பிச்சிருக்காரு. இந்த தீர்மானத்தை இவர் போன வருடமே அமெரிக்க பாராளுமன்றத்தில் கொடுத்துருக்காரு. ஆனால் அந்த தீர்மானம் நிறைவேற்றப்படலை. மீண்டும் இந்த முறை எம்பி ரோகண்ணா அவர்கள் அமெரிக்க பாராளுமன்றத்தில் இந்த தீர்மானத்தை சமர்ப்பிச்சிருக்காரு. இந்த தீர்மானம் நிறைவேற்றப்படுமா அப்படின்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம். எதுக்காக இந்த தீர்மானத்தை அவர் சமர்ப்பிச்சிருக்காரு அப்படின்னு ரோகண்ணா கொடுத்த விளக்கம் என்ன அப்படின்னு பார்த்தா, பல நாடுகளில் இருக்கக்கூடிய இளம் தலைவர்கள் அம்பேத்கரோட சாதனைகளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டால் அவரை போற்றி பின்பற்றக்கூடிய நபர்களாக மாறுவாங்க. இதனால் நாட்டில் பல இடங்களில் சமத்துவம் நிலவரக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காரு. இதை பற்றின உங்களோட கருத்தை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.